ஹாய் கைஸ், இந்த வீடியோ சரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பிகாஸ் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பிரேஷனான ஆளை பற்றி தான் பேச போகிறோம் இந்த வீடியோவில். அவரோட பிறந்த நாள் நாளைக்கு. இன்னும் இடத்துக்கு நீங்கள் கேஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் கேஸ் பண்ணலன்னா லைட்டை ஒரு க்ளூ கொடுக்குறேன். ரைட்டு. ஸோ இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யாருன்னு. ஸோ நம்ம இளைய தளபதி. ஸோ நாளைக்கு அவரோட பிறந்த நாள் முன்னிட்டு இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் லுக் டீசர், ஃபர்ஸ்ட் லுக் வருது. ஸோ நம்மளும் அவரோட தெரியாத கதை, இன்ஸ்பிரேஷனான கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் அப்போ தான் அடுத்த வீடியோவில் நம்ம போடுற சேனல் எல்லாமே வரும். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், நிறைய தளபதி ஃபேன்லாம் இருப்பீங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க வீடியோவில் என்ன பேச போகிறேன்னு. ஸோ அட் த சேம் டைம் தளபதி ஃபேன் இல்லைன்னா கூட இந்த வீடியோவில் ஒரு ஒரு ஆள்கிட்ட இருந்து நம்ம பாசிட்டிவான திங்ஸ், நம்ம மோட்டிவேஷனான திங்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ கைஸ், இளைய தளபதி, ஓகே, இவர் வந்து 1974 பிறந்திருக்காரு, June 22. ஸோ இவர் வந்து முழு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோசப் விஜி சந்திரசேகர். ஸோ இவர் வந்து, இவரோட அப்பா வந்து ஒரு டைரக்டர், அம்மா வந்து பிளேபேக் சிங்கிங் சிங்கராக இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் கலைத்துறையில் இருந்து தான் வந்திருக்காங்க. அப்போ இவர் வந்து பிறந்த அப்படி அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கு. ஸோ தங்கச்சி வந்து பிறந்த டைம்லேயே 2 இறந்து போச்சு. அதுக்கப்புறம் துருத்துருன்னு இருந்த விஜி வந்து ரொம்ப ஸ்லோவாகி, ஒரு மாதிரி டவுனாகி, ரொம்ப பெருசாக அப்படிலாம் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு 18 அவருக்கு வந்து ஒரு ஆசை வந்திருக்கு, படம் நடிக்கணும்னா. நான் கடைசியாக அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, நீ நடிக்க போறியா படம்னு, உனக்கு என்ன தெரியும். அப்புறம் அவர் கோச்சிக்கிட்டு வெளியாக்கி அப்புறம் கடைசியாக எல்லாம் செட்டில் பண்ணி கடைசியாக சரி நடிச்சு காமினோடனே அவர் வந்து மொதல் அண்ணாமலையோட தான் சீன் நடிச்சு காமிச்சிருக்காரு. ஸோ அப்படி வந்து அப்படி வந்து படம், மொதல் படம் தான் நாளைய தீர்ப்பு. ஸோ நாளைய தீர்ப்பில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வந்த வேகத்தில் அந்த லோக்கல் மேக்சின்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து இந்தியாவில் உள்ள லோக்கல் மேக்சின், ஒன் ஆஃப் தி மேக்சின் வந்து யாருன்னு சொல்லுவதுல. ஸோ அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இப்படி செஞ்சிட்டாங்க, என்ன இந்த மாதிரி ஆள்லாம் படம் நடிக்க மாட்டாங்க, ஏன்னா இப்போ காசு இருந்தாயிரம் என்ன நடிக்க வந்துடலாம் போல அந்த மாதிரி. ஸோ ரொம்ப அழுவது குறையாக ரொம்ப வீணாக்கி என்னடா இந்த மூஞ்சிலாம் நடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் தாண்டி வந்து கஷ்டத்தை அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணாமல் பரவாயில்ல நம்ம பூந்துட்டோம், நம்ம ஏதாச்சும் செஞ்சு ஆகணும், நம்ம கிவ் அப் பண்ணவே கூடாது, நம்ம கழுத்தில் இறங்கிட்டோன்னு சொல்லிட்டு அதே வேகத்தில் போயிருக்காரு. ஸோ அதே வேகத்தில் அவங்க போனதுனால கடைசியாக அடுத்து விடா முயற்சி, யார் என்ன சொன்னாலும் அவர் நிறைய டைலாக்ல சொல்லுவார், ஆள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, நெகட்டிவ் திங் அப்படியே தூக்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜம்முன்னு போய்கிட்டே இருங்க, அப்போ தான் வாழ்க்கை நிம்மதியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்ததுனால ஒரு நாள் பயங்கர ஹிட் ஆச்சு படம். ஸோ பிளாக் பஸ்டரில் வந்த படம் வந்து கில்லி. ஸோ கில்லி வந்து பிளாக் பஸ்டரில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்து எல்லாம் படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வந்த படம் இருக்கும் மாஸ்டர் சர்க்கார் எல்லாமே பயங்கரமாக ஹிட் தான். அதுக்கப்புறம் விஜய்க்குன்னு தனியாக ஃபேன் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி தான் கைஸ் விஜயோட ஸ்டோரி. ஸோ இதுலேருந்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே எடுத்தோன்னே எல்லாத்தையும் பிடிச்சிடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே இப்போ யூடியூப் செஞ்சுக்கிருக்கேன், பார்த்தா என்னடா நிறைய பேர் நம்மளை பார்க்க மாட்டுறாங்க, நம்ம பார்க்க மாட்டுறாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம சிஎஸ்சிஎஸ்சிஎஸ்ஏ நம்ம செல்ஃபோன் மீறி உண்டாக்கதான் விடாமுயற்சியாக இருக்கிற டைம் தான் ஒரு நாள் நம்மளை பற்றி தெரிய வரும், நம்மளோட திறமையும் தெரிய வரும், அப்புறம் தான் வரும். ஸோ இது எனக்கு நானே விஜய் இன்ஸ்பிரேஷன் ஆகி பார்த்த லேர்ன் பண்ண ஒரு விஷயம். ஸோ நானே என்கிட்ட சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் இவ்வளோ கடந்து வந்து கடைசியாக தான் இப்போ ஒரு லெவலில் இருக்கார். அதே மாதிரி தான் ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க, இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து டைரக்டர் இது மாதிரி தானே, ஸோ அதனால தான் நீங்கள் இப்படி வந்துட்டீங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காரு, இந்த தோரை வந்து ஒரு குழந்தை மாதிரி. ஸோ குழந்தை பிறந்து வளர்க்குறது ஆரம்பத்தில் பிகினிங்கில் வளர்க்குறது எல்லாமே எல்லாத்தோட பேரண்ட்ஸோட கடமை. பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீங்கள, குழந்தை ஓடுறதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பார்க்க மாட்டேங்க. ஓடுறது வந்து நம்மளோட திறமை, நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளோட இது வெளியாகும். ஸோ அதுக்கு மேலே அப்பா அம்மா வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான் அப்பா அம்மாவோட தயவு, அட்வைஸ், கைடன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம டிசிஷன் எடுக்கலாம், நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம், நம்ம விடாமுயற்சி, நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம தலை அஜித் பற்றியும் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா நம்ம இளைய தளபதிக்கும் தலை அஜித்துக்கும், இவர் வந்து ஓகே அப்பா வந்து டைரக்டர் இருந்தார் வந்தாங்க, தலை அஜித் வந்து முட்டி மோதி கீதி ஒன்றுமே ஒரு சப்போர்ட் இல்லாமல் வந்து ஒரு மனுஷன் தான் அவர். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். ஆனால் அதை தவிர்த்து ரெண்டு பேருமே விட்டா முயற்சியாகணும்னு அப்போ போய் 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 பல ஃப்ளாப் படமெல்லாம் கொடுத்து ஃப்ளாப்பெல்லாம் வந்து திருப்பி நல்ல ஹிட்டாக வந்து கடைசியாக இப்போ தலை அஜித் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃபங்க்ஷன்லேயே எல்லாம் கற்று ஆரம்பிச்சிருவாங்க அஜித் வரலன்னா கூட.
ஸோ அதே மாதிரி விஜய் இளைய தளபதினு சொன்ன வேகத்தில் ஏன்னு எல்லாமே கற்று ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஓடிக்கிறது. இந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியில் நம்ம கற்றுக்கிறதுக்கு மூலம் மோரல் ஒரு ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பயங்கர விட்டா முயற்சி இருந்தால் நம்ம எங்கே வேணால் போகலாம், எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். அதே மாதிரி நெகட்டிவிட்டியை டோட்டலி இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா சில டைம் விஜய் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் ஒரு ஸ்பீச்சில். ஸோ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி லைஃப். ஸோ நம்ம போய் கோல் போடுற டைம் எல்லாமே வருவாங்க தடுக்கிறதுக்கு, கோலை போடாது. அதில் சில டைம் வந்து நம்மளை தெரிஞ்ச ஆள் கூட நம்ம சைட்லேயே கோல் போட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய தடுங்கள் நெகட்டிவிட்டி, கூட இருக்கிறவங்க கூட நெகட்டிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு கட்டம் முயற்சி பண்ணி வந்து ஒரு கட்டம் போகிற டைம் தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த எங்கே போகணும்னு நினச்சோமோ அந்த இடத்துக்கு நம்ம வருவோம். ஸோ எடுத்தோடனே ரெண்டு மூணு முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடியலன்னு சொன்னால் எதுவுமே முடியாது. ஏன்னா பல விஷயங்கள் பல தடை ட்ரை பண்ணி விடாமுயற்சினால் கிடச்சது தான் உண்டு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஒரு நாள் நான் தலாஜியை பற்றி செய்கிறேன். ஸோ அதோட விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. ரொம்ப நன்றி காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய். சரிங்கண்ணா, வணக்கம் நண்பா. ஸோ காய்ஸ், விஜயோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ இப்போ நான் உங்கள் கூட சேர்ந்து பார்க்க போகிறேன். ஸோ இப்போ தான் விளையாக்கியிருக்காங்க, நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். 1, 2, go! 4! கண்ணு வச்சுட்டு பயங்கரமாக இருக்காங்க. தலைவன் ஜிம்லாம் போயிட்டு உடம்புலாம் பயங்கரமாக தான் வச்சுருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவல் காய்ஸ், வேற லெவல். நினைக்கிறேன் இந்த படம் பயங்கர ஹிட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் விஜய்க்கு, ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.